ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் காய்ஸ், திஸ் இஸ் மீ த கிரேட் நாஃபா. சோஷியல் மீடியா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பிளாட்ஃபார்ம் கரெக்டாக, அதுலேயும் முக்கியமாக ஸ்னாப் சாட் இருக்குது. லைக் ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பித்த ஒரு விஷயம் கரெக்டாக. அதுலேயும் இந்த ஸ்டீக்ஸ் இருக்கேப்பா, காலை எந்திக்கும் போது ஒரு ஸ்டீக்கு, சாப்பிடும்போது ஒரு ஸ்டீக்கு, நைட் தூங்கும்போது ஒரு ஸ்டீக்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஸ்டீக் மெயின்டைன் பண்ணுறதுக்கே ஒரு பாடுபடுவோம். ஸோ நீங்கள் ஸ்னாப் சாட் யூஸராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் ஸ்னாப் சாட் பற்றின சில அன்னோன் ஃபேக்ட்ஸாக சொல்ல போகிறேன், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். சொன்ன மாதிரி ஸ்னாப் சாட் அப்படின்னாலே நம்மளுக்கு ஸ்டீக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரும் கரெக்டா. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஸ்டீக் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பாடுபடுவோம். நம்ம காலேருந்து நைட் வரைக்கும் என்ன தெரியாத ஸ்டீக்லாம் அனுப்பி விட்டு லைக் 100 டேஸ் எப்படியாவது மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். பட் நல்லதான் போயிட்டு இருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்ச நாளைக்கு. பட் ஏதாவது சண்டைன்னு வந்து வச்சுக்கோங்களேன், ஸ்டீக்ல கைச்சிருவாங்க, ஸ்டீக்கை பிரேக் பண்ணி விட்டுருவாங்க நம்மளுக்கு. அப்போ செம்ம காண்டு வரும். ஒரு 20-30 டேஸ் நம்ம சும்மா அனுப்பினாலும் அதுக்கப்புறம் நம்ம சீஸ் ஆயிடுவோம். ஓகே, உங்ககிட்ட வந்து 100 டேஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 100 டேஸ் மெயின்டைன் ஆகிறதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இது வரைக்கும் ஸ்னாப் சாட்லேயே வந்து லாங்கஸ்ட் ஸ்டீக் யார் மெயின்டைன் பண்ணிருக்கா ஹானா லாரன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து எத்தனை டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2794 டேஸ், 2794 பிளஸ் டேஸ் போயிட்டு இருக்கு. டில் இந்த ரெக்கார்ட் வந்து ஆஸ் ஆஃப் டிசம்பர் 2022 வந்து ரெக்கார்ட் ஆச்சு. டில் டேட் இவங்க அவங்க இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஸ்னாப் சாட்ல லாங்கஸ்ட் ஸ்டீக் இவங்க ரெண்டு பேர் தான். இது வந்து பர்சனல் க்வெஸ்சன் ஓகேங்களா. அதாவது இந்த ஸ்னாப் சாட் ஸ்டீக் அப்படின்ற விஷயம் மெயின்டைன் பண்றீங்களே, அது ஏன் தான் மெயின்டைன் பண்றீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. என்கிட்ட ஸ்னாப் சாட் இருக்குதா, பட் நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். லைக் 100 டேஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கிடைக்குது, ஒரு புதுசா ஃபில்டர் அன்லாக் ஆகுது, இல்ல ஏதாவது புது ஃபீச்சர் உங்களுக்கு மட்டும் அன்லாக் ஆகுது அந்த ஆப்ல அப்படின்னா கூட பரவாயில்ல, எதுவுமே கிடைக்காதான். 100 டேஸ் அப்ப நீங்க எதுக்கு மெயின்டைன் பண்றீங்க கஷ்டப்பட்டு அப்படின்னு எனக்கு சத்தியமா அந்த கான்செப்ட் மட்டும் எனக்கு புரியவே இல்லை. இது வந்து பர்சனல் க்வெஸ்சன். ஸோ நீங்க ஸ்னாப் சாட் யூசரா இருந்தீங்க, உங்களுக்கு வந்து 100% ஸ்டீக் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு வே இருக்கும்ல, அப்படி அந்த மாதிரி ஆளா நீங்க இருந்தீங்கன்னா அது ஏன் அப்படின்றது மட்டும் கமெண்ட்ல தயவு செய்து சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும், எனக்கு அது சுத்தமா அந்த கான்செப்டே புரிய மாட்டேங்குது. 100 நாள் மெயின்டைன் பண்ணுங்க கஷ்டப்பட்டு, பட் அது எதுவுமே கிடைக்காம எதுக்கு அது பண்றீங்கன்னு எனக்கு புரியல. ஸோ அதை மட்டும் தயவு செய்து கமெண்ட்ல சொல்லிடுங்க ஓகே. எந்த ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கிறதுக்கு முன்னாடியுமே கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸை சந்திச்சிருப்போம் கரெக்டாக. ஸோ ஈவன் பாபி ஃப்ராங்க் அப்படின்ற 3 யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸால தான் வந்து இந்த ஸ்னாப் சாட் அப்படிங்கிற விஷயம் உருவானது. ஆனால் ஆஃப்டர் 34 ஃபெயிலியர்ஸ், 34 வாட்டி தோத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்னாப் சாட் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து செல்ஃபி டேக்கிங் ஆப்பாக தான், லைக் செல்ஃபி அனுப்பிச்சதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பீரியட்க்கு அப்புறம் அது வந்து ஆட்டோ டிலீட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபங்க்ஷனில் தான் வந்து இதை உருவாக்குனாங்க. தென் ஆஃப்டர் 34 ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்னாப் சாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இனிஷியலாக ஸ்னாப் சாட்டோட பேர் பிகாபு அப்படின்னு தான் இருந்துச்சு. பிகாச்சு ஒரு சில வரி இருக்குல்ல, எஸ். ஸோ 2011 அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பிகாபு அப்படின்னு தான் இருந்துச்சு. லேட்டர் 2012 தான் வந்து ஸ்னாப் சாட் அப்படிங்கிற நேமை வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப் சாட்டுக்கு மேல் ஆடியன்ஸோட ஃபீமேல் ஆடியன்ஸ் தான் அதிகம், எஸ். 100%ல ஒரு 61% ஆஃப் ஆடியன்ஸ் வந்து விமனாக தான் இருப்பாங்க, அதுவும் டீனேஜ் வைஸ், அதாவது 13-25 இருக்கிற பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஒரு 1 டேல நம்ம ஸ்னாப் சாட்டுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25-30 மினிட்ஸ் நம்ம ஸ்னாப் சாட்டுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவோம். டெய்லி ஓப்பன் ஸ்னாப் சாட்டில் மோஸ்ட்டாக பிக்சர் ஷேர் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இதில் வந்து 93% ஆஃப் த பீப்புள் வந்து தன்னோட ட்ரிங்க், அதாவது தன்னோட தான் குடிக்கிற ஒரு விஷயத்தை, ஜூஸாக இருக்கட்டும் எனி ட்ரிங்காக இருக்கட்டும், அதை தான் வந்து ஃபோட்டோவை எடுத்து அதிகமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் 60% ஆஃப் பீப்புள் வந்து லைக் நான் அவங்க எடுக்கிற ஃபோட்டோ என்ன ஃபோட்டோனே தெரியாமல் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 93% ஆஃப் பீப்புள் வந்து நான் குடிக்கிற ட்ரிங்கை தான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்னாப் சாட் ஃபேஸ்புக் ஆடே வந்து 8%க்கு பீட் பண்ணியிருக்கு. அதாவது இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து ஆட் கொடுப்பாங்க கரெக்டாக, அந்த மாதிரி ஃபேஸ்புக்கை விட ஸ்னாப் சாட்டில் வர ஆடை பார்த்து மக்கள் நிறைய பேர் இந்த ப்ராடக்ட்டை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் ஃபேஸ்புக்கோட ஆடையே ஸ்னாப் சாட் ஆட் பீட் பண்ணியிருக்கு. எபிமரல் கண்டென்ட்டோட கிங்கு நம்ம ஸ்னாப் சாட் தான். எபிமரல் கண்டென்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்குள்ளே தான் இருக்கும். இப்போ ஸ்னாப் சாட்டில் நம்ம அனுப்புறது எல்லாமே வந்து 24 hours தான் இருக்கும், அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோ டிலீட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கண்டென்ட் தான் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஸ்னாப் சாட்டோட ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட் இல்லை அட்வான்டேஜ் இல்லை விக்ட்ரி பாயிண்ட் கூட சொல்லலாம் இது. லைக் 24 hours ஒரு விஷயம் போயிடும் அப்படின்னா நம்ம டக்கு டக்குன்னு போய் அதை பார்ப்போம், டெய்லி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இல்லையா, யாரையும் நம்மளுக்கு ஏதாவது அனுப்பிச்சிருப்பாங்க கரெக்டாக. ஸோ அது வந்து சீக்கிரமாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஏர்ஜ் இருக்கும். ஸோ அது விக்ட்ரி பாயிண்ட் ஆஃப் ஸ்னாப் சாட் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு ஃபீச்சரை. ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஏதாவது தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ நான் அதை பற்றியாவது ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாமா, தென் பை பை ஃப்ரம் நாஃபா, டேக் கேர்.